இன்றைக்கி நாம் காடை தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 6 காடை எடுத்து நான் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், 50 கிராம் சின்ன வெங்காயம், 3 சின்ன தக்காளி, 2 பெரிய பூண்டு, 3 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தேவையான அளவுக்கு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் பெப்பர், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 குளிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கடாயை வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் கொஞ்சம் சூடு ஏறட்டோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடாய் சூடு ஏறிடுச்சு. நம்ம இப்போ இதில் நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம இப்போ இதில் சோம்பை சேர்த்துக்கலாம். சோம்பை சேர்த்த உடனே சீரகத்தை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் வந்து எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். நம்ம அடுத்ததாக இதில் பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டையும் நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சுங்க. அடுத்ததாக நம்ம இதில் தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு கல்லுப்பை சேர்த்துக்கலாம். நம்ம வந்து வெங்காயம் தக்காளி வதக்கும் போதே கல்லுப்பை சேர்த்துக்கிட்டோன்னா சீக்கிரம் வதங்கிடுவோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி பாதி வதங்கி இருக்கும் போதே இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காய தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அடுத்ததாக இதில் கரம் மசாலாவை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக மிளகாய்த்தூளை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மிளகாத்தூளோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சுங்க. நம்ம இப்போ இதில் காடையை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மசாலாலாம் கறிக்குள்ளே நல்லா இறங்குங்க. இப்போ நம்ம பேனை க்ளோஸ் பண்ணிவிட்டு இது 1-10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணி ஒரு தடவை கலரி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கறி எல்லாம் பாதி குக் ஆகிடுச்சுங்க. நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து மிளகுத்தூளை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை நம்ம இன்னொரு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா வேக விடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம்.
இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காடையெல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. கடைசியாக இதில் நம்ம கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியை சேர்த்ததுக்கு அப்புறமா இதை லைட்டாக கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இந்த காடை தொக்கு பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது, ஏன்னா இதில் பெப்பர்லாம் வந்து நிறையா நம்ம சேர்த்துருக்கோம். நம்ம கோழி வந்து அடிக்கடிக்கு வாங்கி செய்வோங்க, அதுக்கு பதிலாக நடுவில் ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ இந்த காடை வாங்கி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உடம்புக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எங்கள் சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, காடை தொக்கு ரெடி. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சுவையான காடை தொக்கு ரெடி. இந்த காடை தொக்கு பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், ரசம் சாதம், சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே சைடிஷாக ரொம்ப நல்லாயிருக்குங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.